மரியாதையே இல்லையா? மரியாதையே அங்கிருந்து போயிடு. மோசமான இடம், பகல்லையே குழந்தைய கொடுத்துருவானுங்க. மாட்டாளா? ஏய், என்னடா டல்லா இருக்கிற? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல கிளம்பு, கிளம்பு, இடத்த காலி பண்ணு. ஏய், உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமா. அவளை இன்னொரு தடவை இங்க பார்க்க கூடாது சொல்லிட்டேன். இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, உங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு நீயும் போயிருவ. முதல்ல அதிசய், எனக்கு ஒன்று சக்தி, எதுக்காக இத்தனை தடவை நான் உன்னை தேடி வர முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏய், என்ன மாயா, ராத்திரி முழுக்க தூங்கலையா? இனி இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்ல. இல்ல மாயா, நீ அப்படி சொல்லக்கூடாது. நீ வாழ வேண்டிய பொண்ணு, அதனால நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாமா, வேற ஊருக்கு போயிடலாம். பயமா இருக்கா உங்களுக்கு? என் கூட இருக்க பயமா இருக்கா? எங்க அம்மாவை சாகடிச்சவன நான் சாகடிக்காம இந்த ஊரை விட்டு வரமாட்டேன். நீங்க என் கூட இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. உள்ளவாமா. என்ன மாயா, சக்தி என்ன சொன்னா? அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன சொல்ற மாயா? சக்திய ஒத்துக்க வைக்கணும். என்னடி பேசாம இருக்க? முடியுமா முடியாத? அதுக்குல்ல மாயா, அவ இருக்கிற இடம் ரொம்ப மோசமானது. அதுவும் இல்லாம அவன் எங்க இருப்பான், என்ன நிலைமையில இருப்பான் அவனுக்கே தெரியாது. அதான் யோசிக்கிறேன். சரி சரி விடு, நானே பாத்துக்கிறேன். கோச்சுக்காத மாயா, நான் வேணா மறுபடியும் அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுறேன். செய்துக்கிட்ட சொல்லி நான் முடிக்கிறேன். ஓகேவா? வி கேன் ட்ரை மாயா. என்ன சரியா? அப்பா போகுத பாரு. முனியம்மா ஸ்ட்ராங்கா காஃபி மாயாக்கும் சேர்த்து. பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு ஈவினிங் பிசா சென்டருக்கு மாயா வருவா. அவளுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? ஷார்ப்பா 7:00. சக்தி கண்டிப்பா வருவாரா? நான் சொல்லிட்டேன் மாயா, கண்டிப்பா வருவான் நம்பு. என்ன விஷயம்? எங்க அம்மாவை கொலை பண்ணவன அவங்களை உயிரோட எரிச்ச மாதிரி சாகடிக்கணும். அதுக்காக உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். என்ன கேட்டாலும் தருவியா? நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூலி, அதான் நம்ம பாலிசி. கொலை பண்ணது யாருன்னு தெரியுமா? தெரியாது. சேது, அது யாருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்றேன். சரி, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்கடா போகலாம்.
பாய் மாயா. நீ உங்கள் அம்மா கொலையை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நான் தான் சொல்கிறேன்ல, யோசிக்காத மாயா. சேது, எங்கள் அம்மாவை கொன்னவனை அதே மாதிரி தான் கொல்லணும். எங்கள் அம்மாவை எரிச்ச மாதிரியே அவனை எரிக்கணும். கம்ப்ளைண்ட்ல வேணாம் சேது. இல்லை மாயா, நான் எதுக்காக சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்ன யோசிக்கிற? எதுக்காக சொல்றேன்னா, எதிரி தன்னால வெளியே வரும். சரி சரி, நான் கொடுக்குறேன். ஹலோ. ஓகே, உள்ள வர சொல்லுங்க. அங்கிள், என் ஃப்ரெண்ட் மாயா வந்திருக்கா. தெரியும், கரெக்டோட பொண்ணு தானே. ப்ளீஸ் பி சீட்டட். என்ன ஹெல்ப்மா வேணும்? அது வந்து எங்க அம்மாவை கொன்னது இந்த ஊர் மக்கள் நினைக்கிற மாதிரி தீவிரவாதிகள் கிடையாது. எங்க அம்மாவை கொலை பண்ணது இந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பெரிய ரவுடி தான். அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். அங்கிள், நீங்க தான் மாயாக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னுடைய எல்லா சப்போர்ட்டும் இந்த விஷயத்துல மாயாவுக்கு கிடைக்கும். குட் மார்னிங் சார். கலெக்டர் ராஜேஸ்வரி கொலையில ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஃபைலை ரீஓபன் பண்ணும் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ். பொண்ணுதானே இவ? இவதுக்கு இங்க வந்திருக்கா? நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோமா? ஒரு வேலை செருப்பு கழட்டி அடிச்சுட்டானா? ஐயோ, பேசுறா. நீங்க இந்த கலெக்டர் பொண்ணு மாயா தானே? உங்க அம்மாவை கொன்னவனை நான் கொன்னா நீ எனக்கு என்ன கொடுப்ப? அவனை உன்னால கொல்ல முடியுமா? நான் கத்தி எடுத்தேன்னா ரத்தம் பார்க்காம வச்சதா சரித்திரமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நான் அவனை முடிச்சா நீ எனக்கு என்ன தெரிவ? முதல்ல நீ அதை செய் பார்க்கலாம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உன்னை கேட்பேன். அது நீங்க என்ன லவ் பண்ணுவீங்களா? அடிக்க, நீ முதல்ல காரியத்தை முடி, அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா. என்ன சக்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டார் பிளே பண்ற? ஒண்ணும் இல்ல, சும்மா.
நான் பார்த்ததும் மனம் உன்னை தேடித்தான் அலையுதே. நீ வரும் போது பரவசம் எந்த நிலையத்தில் சிதையுதே. நெஞ்சலில் என் நெஞ்சலில் நீ வரும் போது வெண்ணிலா இன்னுயிர் காதலா சந்தனத்தென்றதா. உன் வாசமும் எனது சுவாசம்.